சாரி மற்றும் காட்டன் சாரி எங்களிடம் கிடைக்கும் தொடர்புக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணை அழைக்கவும் இன்னைக்கு நாம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க செல்லமா சீரியலோட ஹீரோயினான செல்லம்மாவை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் செல்லம்மாவோட உண்மையார பெயர் அன்ஷிதா அன்ஷி இவங்களோட அப்பா பெயர் அக்பர் ஷா அம்மா பேர் துல்கர் குலாமி இவங்க கேரளாவில் உள்ள கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருக்கிறாங்க தன்னோட பள்ளி படிப்பையும் கொல்லமில் ஒரு ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து அவங்க அண்ணா வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க அண்ணா பெயர் வந்து அன்சில் அக்பர் ஷா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க இவங்க வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு படிப்பு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இல்லை நான் காலேஜ்லாம் படிக்கலை நான் மாடலிங் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டில் வந்து அதுக்கு வந்து பெருசாக அவங்க அண்ணா வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாலும் கூட அவங்க அண்ணா வந்து இல்லை இல்லை படிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிவாதமாக வந்து காலேஜ்லேயும் சேர்த்து விட்ருக்காங்க எஸ்என் காலேஜ் அப்படின்னு கொல்லமில் உள்ள ஒரு காலேஜில் சேர்த்து விட்ருக்காங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் இவங்க ஏன் இவங்களுக்கு வந்து அந்த மாடலிங் நடிக்கிறது இதெல்லாம் ஆசை வந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல் இவங்க நைன்த்து படிச்சிட்டு இருக்கும்போதே அம்மா சீரியலில் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அதுலேயே இருந்து அங்கே நடித்தவங்களெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களுக்கும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கபானி அப்புறம் கூடுவிடே இந்த மாதிரி ரெண்டு சீரியல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபஸ்ட்டு கபானி மட்டும் நடிக்கிறாங்க கூடுவிடே சீரியலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓகே சொல்லலை நான் வந்து காலேஜ் ஸ்டடீஸ் வந்து முடிக்கணும் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கபானி அப்படிங்கிற ஒரு மலையாளம் சீரியலில் வந்து நடிக்கிறாங்க அப்படி நடிச்சிட்டு போதே வந்து தகப்பர் காமெடி அப்படிங்கிற ஒரு ஷோலையும் வந்து கலந்துக்கிறாங்க அது நல்ல ஹிட் ஆகின உடனே வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியிலருந்தே அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு வந்து கிடைக்கிது ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து பண்ணுறாங்க நீலம் பரம்போல் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட வந்து மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு மலையம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து மிகப்பெரிய ஹீரோயினாக வந்து உருவாகிறதுக்கு இந்த மியூசிக் ஆல்பமும் அந்த சீரியலும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வழிவகுத்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஜதகம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயுமே வந்து இவங்க ரொம்ப ஹோம்லி கேர்ளாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியே நம்மளோட வந்து திரைப்பயணத்தை இப்படியே கொண்டு போயிடுவோம் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே வந்து நம்ம ப பயணிச்சுட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்குறாங்க அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா கூடுவிடே அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து மலையாளத்தில் கிடைக்கிது அந்த சீரியல்லையுமே அவங்க நடிக்கிறாங்க அப்போது அந்த சீரியலில் நடித்த ஹீரோவோட இவங்களுக்கு சில ரூமர்ஸ் வர ஆரம்பிக்குது பொதுவாக ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே ரூமர்ஸ் வர்றது சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலினால அவங்களுக்கு அதை வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலை முக்கியமாக அவங்க அண்ணாவுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கு என்னது இது இந்த மாதிரி நீ சீரியல்லலாம் நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ சீரியலை விட்டு விலகி இல்லாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நான் அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டாக அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன் எதுக்கு நான் சீரியலை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலையுமே சக்ஸஸாக வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து தமிழில் செல்லம்மா சீரியல் வந்து வாய்ப்பு கிடைக்கிது ஓகே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் போவோம் அங்கேயும் நடித்து பார்ப்போம் இதுக்கடுத்து எந்த இண்டஸ்ட்ரியிலருந்து வாய்ப்பு வந்தாலும் நம்ம போய் நடிக்கணும் எத்தனை பெரிய வந்து சங்கடங்கள் வந்தாலும் அதையும் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ செல்லம்மா சீரியலில் வந்து ஒரு கல்யாணம் ஆகி கணவர் வந்து விட்டுட்டு போன மாதிரி ஒரு ரோல் ஒரு குழந்தைய பெண் குழந்தை இருக்குது ஸோ அந்த பெண் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறாங்க ஒரு அவங்க அம்மா அப்பா கிட்டேயே வந்து வீட்டோட வேலைக்காரி மாதிரி வந்து இருக்காங்க இவங்க தான் நம்மளோட அம்மா அப்பா அப்படின்னு தெரியாம இந்த ஹீ இதில் நடித்த ஹீரோவோடையும் இவங்களுக்கு பல ரூமர்ஸ் வருது முக்கியமாக அவங்களோட ஒய்ஃபான திவ்யா ஸ்ரீதரே வந்து இவங்கள பற்றி வந்து தப்பாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க நிறைய ஆடியோஸை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆனால் வந்து அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் இவர் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் இவர்கிட்ட வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் போய் தப்பாலாம் எதுவும் பல கிடையாது அவங்க வந்து ஃபோனில் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாங்க நான் அதுக்காக ரிட்டர்ன் பண்ணேன் மற்றபடி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பெருசாக அந்த அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்ற எதுவுமே கிடையாது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வரைக்குமே கரண்ட்டாகவுமே வந்து திவ்யா ஸ்ரீதருக்கு வந்து இவங்க வந்து மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அர்ணவும் இவங்களும் வந்து லிவிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் வந்து இவங்க இப்போ வரைக்குமே என்ன சொல்லிகிட்ருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ் இன்டர்வியூஸில் கூட நானும் அர்ணவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றவங்க அப்படி நினச்சா நினச்சிட்டு போட்டோம் எனக்கு வந்து நான் இதை முன்னாடியே நான் டூ தௌசண்ட் நைன்டீன்லே டுவெண்ட்டி இந்த நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் இதெல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வர முடியும் நான் என் ஃபேமிலிக்கு தான் நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அவங்களுக்கு தான் நான் வந்து ரீசன் சொல்லணும் அவங்கக்கிட்ட நான் வந்து என்னென்னு நான் சொல்லிக்கிறேன் மற்ற சோசியல் மீடியாவுக்கு இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அதை முடிச்சுட்டாங்க ஸோ அதனால தான் வந்து அர்ணவும் கொஞ்ச நாள் அந்த சீரியலில் வந்து நான் நடிக்காமல் இருந்தார் அவர் சைடு உள்ள சஜஷன்ஸையும் அவர் வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப அந்த சீரியல் டைரக்டரே அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபிவாக அந்த நடிச்சிட்டு இருக்காங்க செல்லம்மாவோட லைஃப் ஒன்றும் ஒன்றும் நல்லபடியாக போகணுன்னு நம்மளோட விஷயஸையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் எங்களிடம் குறைந்த விலையில் கிடைக்கும் தொடர்புக்கு இந்த எண்ணெய் அழைக்கவும்